ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு வீடியோவில் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய எக்ஸோரா ஃப்ளவர் பிளான்ட் நடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃப்ளவர் பிளான்ட்டு தான் இப்போ நட போகிறோம். ஏன்னா இது நீங்கள் கார்டனுக்கு போயிட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நீங்கள் ஒரே ஒரு இலை வச்சு கூட நீங்கள் செடி நட்டு வளர்க்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரெட் கலரு, இது வந்து பிங்க்கு ரோஸு, ரோஸ் கலரு. எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம கிளை கேட்டால் கூட நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரெண்டு இலை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ரெண்டு இலை வச்சு கூட நீங்கள் நம்ம பெரிய செடியை வளர்க்கலாம். இது பாருங்கள், ஏற்கனவே வந்து இந்த இலை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே வச்சேன். இந்த இலை வந்து நீங்கள் பாதி போகிற மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சா வேர் பிடிச்சிரும். வேர் பிடித்தவுடனே நம்ம தனி செடி உருவாயிடும். நம்ம அந்த மாதிரி நட்ட உடனே நீங்கள் ஏதாவது கவரு, பிளாஸ்டிக் கவர் வந்து மூடி வச்சிடணும். நான் வந்து அப்படியே எதுவும் கவர் பண்ணல, சாயலுக்குள்ளே அப்படியே இலை நட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ளே இப்போ 2 மாதம் ஆகுது இதுக்குள்ளே வச்சு. நம்ம இப்போ வேர் பிடிச்சிடும். இது வந்து மழை டைமில், ரெய்னி சீசனில் தான் வச்சுது. வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம சப்போஸ் இந்த செடி கிடைக்கலன்னா கூட நீங்கள் ஒரே ஒரு இலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மணலில் இந்த மாதிரி நட்டு வச்சிட்டிங்கன்னா வேர் பிடிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சுட்டா, நம்ம வேறு தொட்டியில் கூட மாற்றிட்டு அப்படியே வச்சுட்டா செடி இதுலேருந்து நம்மளுக்கு பிரான்ச்சஸ் வந்துடும், பூவும் பூத்துரும். ரெண்டு செடி வச்சுருக்கேன் நான். இது பாருங்க, இது பாருங்க, நல்ல வேர் வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி வேர் வந்தவுடனே தனியாக எடுத்துக்கிட்டு வேறு கப்பு தொட்டியில் நம்ம நட போகிறோம். இப்போ ஏற்கனவே இது பாருங்கள், எவ்வளோ வேர் இருந்திருக்கு, நிறைய வேர் இருந்திருக்கு. நம்ம கையால் பிடிங்கனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கவுத்துட்டு கூட பாக்ஸ் இப்படி தட்டினா வெளியே வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மண், அதாவது காஞ்ச சாணம் இல்லை மண்பு வேர்வு, பனானா பில்லு இதெல்லாம் மாதிரிலாம் சேர்த்துட்டு ரெடி பண்ணிட்டீங்க. அந்த சாயில் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஒரு இலை வச்சு நம்ம செடி ரெடி பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் கலந்த சாயில் யூஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே போல தான் நீங்கள் ரோஸுக்கு எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அதே மண் தான், அதே சாயில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம இந்த இலை இப்படியே வேரோட நல்லா ஃபுல்லாக, அதாவது கால் இந்த இலை நடும்போது நீங்கள் கால் பங்கு நட்டுடணும். இந்த அளவுக்கு நட்டுடணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு இலை நடும்போதே நீங்கள் அதுக்குள் தான் நடணும். அதுக்கப்புறம் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுட்டு ரெண்டு செடி பாருங்கள், ரெண்டு இலையெல்லாம் நம்ம ரெண்டு செடி உருவாயிடுச்சு. நான் இன்னும் வேறு செடியிலேருந்து கூட நான் ரெடி பண்ணுறேன். சப்போஸ் நல்லா வேர் பிடிச்சிட்டுனா நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா செடி வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு இலை கிடைச்சாலே நீங்கள் இந்த கொத்துப்பூ செடி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப நல்லது, வாஸ்து பிளான்ட்டே சொல்லுவாங்க. ரொம்ப வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிளான்ட் இந்த செல்வம் சேரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த செடி நிறைய பேர் வளர்ப்பாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் எந்த பயமும் தேவையில்லை. எல்லாம் நான் எதுக்காக அது இலை காய்ச்சின்னா, நம்ம காயாமல் இருக்கணும்னா நீங்கள் மேலே நட்ட உடனே இந்த இலையை பிளாஸ்டிக் கவர் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 50 நாள் அப்படி ஆனவுடனே 50 டேஸ் கழித்து நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளேருந்து கிளை எழும்பி வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.